ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு அக்கம் பக்கம் சமையல். இன்றைக்கி நம்ம என்ன பார்க்க போகிறோம்னா, இட்லி தோசை ஆப்பத்துக்கு வந்து சைட் டிஷ் வந்து வெங்காயம் ஃப்ரை பண்ணி எப்படி சட்னி பண்ணலான்னு பார்க்க போகிறோம். அதுக்கு வந்து ஃபஸ்ட்டு வந்து எண்ணெய் வந்து ஒரு ஸ்பூன் ஊற்றிக்கிங்க. நம்ம இதில் பட்டை, கிராம்பு, ஏலக்காய், ஒரு பிரிஞ்சி இலை சேர்க்குறேன். அடுத்து பார்த்திங்கன்னா, பெரிய வெங்காயம் வந்து ஒரு அரை கிலோ எடுத்து இப்படி நீல வாக்கில் நைஸாக கட் பண்ணி வச்சுக்கோங்க. அதை வந்து இதில் சேர்த்து நம்ம வந்து நல்லா வணக்க போகிறோம். இந்த கலர் நல்லா சேஞ்ச் ஆகாத அளவுக்கு நல்லா வணக்கணும். எண்ணெய் பத்தலைன்னா இன்னொரு ஸ்பூன் சேர்த்துக்கிங்க. நான் வந்து ஒரு அஞ்சு பேர்த்துக்கு அளவு இந்த சட்னி செய்ய போகிறேன் இட்லிக்கு. அதனால நான் இந்த அளவு வெங்காயம் எடுத்துருக்கேன். நீங்கள் இனி கம்மியாக வேணுனாலும் எடுத்துக்கலாம். இது வந்து நல்லா வணங்கணும். இப்போ அனல் வந்து ஹைலியே வச்சுக்கோங்க, அப்போ தான் நல்லா வணங்கும். இப்போ இதுக்கு தேவையான உப்பு வந்து இப்போவே சேர்த்துடலாம் வெங்காயம் வணங்கும் போதே. இப்போ கொஞ்சம் சீக்கிரம் வெங்காயம் வணங்கிடும். இப்போ வந்து இந்த அளவுக்கு நல்லா செவக்காக வணக்கியாச்சு. இப்போ இந்த பிரிஞ்சி இலையை தனியாக எடுத்துடலாம். இது தேவையில்லை. நீ இந்த வாசம் இதில் போயிருக்கோம், போதும். இப்போ இதில் நம்ம ஒரு ரெண்டு ஸ்பூன் வெங்காயம் எடுத்து, இப்போ தக்காளி ஒரு தக்காளி கட் பண்ணி வச்சுருக்கேன், அதில் வந்து இதை வச்சிடலாம். இதை நம்ம வந்து இப்போ அரைச்சிட்டு வர போகிறோம். இது கூட பார்த்திங்கன்னா இஞ்சி பூண்டு தட்டி வச்சுருக்கேன், அதை வந்து இதோட சேர்த்திடலாம். நான் இடையில வந்து ஒரு ஸ்பூன் எண்ணெய் சேர்த்திருக்கேன். இப்போ இது நல்லா வணங்கட்டும். இந்த பச்சை வாசமெல்லாம் நல்லா போகாத அளவுக்கு இது நல்லா வணங்கட்டும். அதுக்குள்ளே அந்த தக்காளி அரைச்சிட்டு இருந்துடலாம். இப்போ இந்த இஞ்சி பூண்டு பச்சை வாசமெல்லாம் நல்லா போயிடுச்சு. இந்த சமயத்தில் நம்ம அரைச்சி வச்ச தக்காளியும் இதில் சேர்த்திக்கலாம். இப்போ இது கூட பார்த்திங்கன்னா மிளகாத்தூள் ஒரு ஸ்பூன் போட்டுக்கோங்க. சோம்பு தூள் வந்து ஒரு அரை ஸ்பூன் போட்டுக்கோங்க. இப்போ இதையும் நல்லா வணக்கிடலாம். இது கூட பார்த்திங்கன்னா நம்ம அந்த தக்காளி அரைச்ச தண்ணி இருக்குது, அதையும் ஒரு கப் அளவு சேர்த்துக்கலாம். இது நல்லா வணங்கட்டும். இந்த வெங்காயம் வந்து இந்த அளவுக்கு ஃப்ரை பண்ணங்காட்டிக்கு சட்னி வந்து வித்தியாசமான சுவையோட டேஸ்ட்டாக இருக்கும். இதில் வந்து ஒரு பீஸ் வெல்லம் போட்டுக்குங்க. அவ்வளோதான், இது நல்லா கொதிக்கட்டும். அதுங்க சட்னி ரெடி ஆயிடுச்சு. நம்ம ஃப்ரை பண்ண வெங்காயம் சட்னி சூப்பராக ரெடி ஆயிடுச்சு. நல்லா வித்தியாசமாக டேஸ்ட்டோடு இருக்குது. இப்போ வந்து கடைசியாக நம்ம கொத்தமல்லி தழையை சின்னதாக கட் பண்ணி அதையும் சேர்த்துக்கலாம். இது சப்பாத்திக்கு கூட ரொம்ப நல்லா இருக்கும். கண்டிப்பாக ட்ரை பண்ணி பாருங்கள். ட்ரை பண்ணி பார்த்துட்டு கமெண்ட் பண்ணுங்கள். தேங்க்யூ. இந்த வீடியோ பிடிச்சிருந்தா அக்கம்பக்கம் சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். ஆரோக்கிய உணவு வாழ்க்கைக்கு நிறைவு. தேங்க்யூ.